நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில வடநாட்டைச் சேர்ந்த இரண்டு அன்பர்கள் மகாபெரியவரை தரிசித்த சமயத்தில் அன்றைக்கு என்ன நடந்தது, அதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வந்தது என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் டாடா பிரஸ் நிர்வாகியான நிர்லேகர் என்பவர் மூலமாக போஜராஜன் வணங்கின சரஸ்வதி தேவி, அந்த சரஸ்வதி தேவியை போஜன் எப்படி வணங்கினான், அவளுக்கான ஆலயம் எங்கே இருந்தது, அந்த சிலை அதற்கு பிறகு எப்படி வெளிநாட்டிற்கு போய் இன்றைக்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் இருக்கிறது போன்ற பல தகவல்களை எல்லாம் நாம் அதன் மூலம் தெரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு வாகங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இவர் கணேஷ் வித்யா என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த கணேஷ் வித்யா என்கின்ற புத்தகத்தில் கூட இந்த மகாத்ருகா அக்ஷரமும் தேவதைகளும் பற்றி குறிப்பு இருக்கிறது. அவர் அந்த புஸ்தகத்தை கொடுக்கறதுக்காகவும் பெரியவரை தரிசனம் செய்வதற்காகவும் வந்த இடத்தில் அந்த புஸ்தகத்திற்குள் என்ன இருக்கிறதுன்னு படித்த பிறகுதானே நமக்கெல்லாம் தெரிய வரும். ஆனால் அதற்கு முன்பே அந்த புத்தகத்தில் இருப்பது தொடர்பான விஷயங்களாகவே பெரியவர் அவர்கிட்ட பேசுகிறார். அதுவே வந்து அந்த வாகங்கருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் இன்ப அதிர்ச்சியையும் தருகிறது. அதை தொடர்ந்து என்ன ஒரு விஷயம்னா, வாகங்கர் வந்து சிறிய அளவில் விமானங்கள் செய்து பறக்க விட்டு பார்ப்பது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருக்கார். இன்றைக்கு வந்து அந்த ஆராய்ச்சியினுடைய முற்றின நிலைமையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு விண்ணில் பறக்கின்ற குட்டி விமானங்கள் இருக்க, அவைகள் வந்து இன்றைக்கு சாதாரணமாக இன்றைக்கு கடைத்தருவிலே கூவி விற்கப்படுகிறது. அதற்கு ட்ரோன் பேர், அதுக்கு கீழே ஒரு கேமராவை வைத்து விடுகிறார்கள். நாம் இங்கே மண்ணில் தரையில் நின்றபடி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நாம் ஆப்ரேட் பண்ணலாம். அது எங்கே வேணால் பறக்கும், எவ்வளோ தூரம் வேணால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த ஆகாயத்தில் ஒன்றை பறக்க வைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து விஞ்ஞானத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து விட்டது. ஆனால் 400-500 வருடங்களுக்கு முன்பு போஜன் என்கின்ற ஒரு அரசன், உஜ்ஜயினியை தலைநகராக தொண்டு ஆண்டு வந்த அரசன், இவன் காலத்தில் தான் மகாகவி காளிதாஸ் தோன்றினான். அப்படிப்பட்ட அந்த அரசன் அவன் வந்து விமானம் செய்து பறக்க விடும் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லையா? தான் விமானம் செய்ய முயற்சி செய்த அனுபவங்களை அவன் ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறான். அதில் என்னென்ன செஞ்சாக்கா அது பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் எல்லாமும் அதில் இருக்குது. அதுக்கு பேர் சமராங்கண சாஸ்திரம் அப்படிங்கிறது அதற்கு பெயர். அந்த சமராங்கண சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் அந்த புத்தகம் இருக்கிறது. அதில் பல்சா அப்படின்னு ஒரு மரம், அந்த மரத்தினுடைய பலகை இருக்கிறதே, அது வந்து இழைப்பதற்கு ரொம்ப இலகுவானது, அதிக பாரம் இல்லாதது, அதில் துவாரங்கள்லாம் ரொம்ப துல்லியமாக போடலாம், அதில் சிறகு செய்து பாடி உடம்பு அமைத்து அதில் விமானம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இலகு. அதனால் அந்த மரக்கட்டையை பயன்படுத்தி அந்த காலத்தில் செய்திருக்கிறான். வேடிக்கை என்னென்னா, இன்றைக்கும் அந்த மரத்தை கொண்டு தான் நிறைய விஷயங்களை இழைத்து செய்கிற பல விஷயங்களுக்கு பல்சா தான் ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த மரம் நிறைய, அந்த ஊர் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு இந்த மரம் நன்றாக வளரக்கூடிய ஒன்று. அதை பற்றி சொல்லி சமராங்கண சாஸ்திரத்தில் அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்ன உடனே இவர் ஒரு விஞ்ஞானி அப்படியே ஆடி போகிறார். ஒரு சன்னியாசி என்று சாதாரணமாக நினைத்து கொண்டு வந்தால் இவருக்கு தெரியாத விஷயமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது போல இருக்கிறதே. இவர் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுவார், புராணத்தை பற்றி பேசுவார், வேதங்களை பற்றி பேசுவார் என்று பார்த்தால் இவர் வந்து விமானங்களை பற்றியும் அதை பற்றின சாஸ்திரங்களை பற்றியும் அதை யார் எழுதியது அப்படிங்கிறதெல்லாமும் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கர்கர் என்பவர் இருக்கிறாரே, அவர் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். அதில் ரொம்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, அப்படின்னாக்கா போஜன் எழுதி வைத்த அந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு பின்னாளில் விமானம் செய்து நிறைய பறக்க விட்டுருக்கலாமே. இன்றைக்கு விமானம் என்று சொன்னால் ரைட் சகோதரர்கள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருவார்கள். ஏன்னா அவர்கள் தான் விமானத்தை ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடித்தார்கள். முதல்ல நிறைய தோல்வி, அதற்கு பிறகு விமானம் விண்ணில் பறந்தது, ரைட் சகோதரர்கள். ஆனால் அதற்கு முன்பே இங்கே போஜன் செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ரைட் சகோதரர்கள் பேரை இடம்பெற்றிருக்கு. அது நம்ம போஜனை தானே நம்ம சொல்லணும். ஆனால் ஏன் இல்லை அப்படின்னா, போஜன் இப்படி ஒரு பறக்கக்கூடிய ஒரு கருவி இருக்கிறதே, அதை பொதுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கான். ஏன்னா ஆபத்தானது, நாளைக்கு இப்படி ஒரு கருவியை எடுத்துக்கொண்டு விண்ணில் பறந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய்
என்ன வேணால் தப்பு செய்யலாம். போஜன் வந்து முதல்ல நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய எதிர்வினையைத்தான் சிந்தித்திருக்கிறான். இன்றைக்கு விமானத்தில் நாம் பயணம் செய்கிறோம், மிகப்பெரிய உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் போகிறோம். சர்வசாதாரண இன்றைக்கு விமான பயணம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு வளர்ச்சியுற்ற ஒரு நிலை. அதே சமயம் இதே விமானத்தால் போர்க்காலங்களில் குண்டு போடுவது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்படி விமானத்தில் வந்து குண்டு போட்டு அழிந்த நகரங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இன்றைக்கும் வளைகுடா நாடுகளில் எப்போ பாரு யுத்தம்தான், விமானத்திலிருந்து குண்டு போட போய் அந்த வளைகுடா நாடு எப்படி சிதைந்து கட்டிடங்களெல்லாம் உருக்குலைந்து அந்த மக்கள் எல்லோரும் அமைதி இழந்து எப்படி வாழுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். விண் வழியாக தரை வழியாக வந்தால் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும். யாரும் இல்லாத நேரத்தில் விருட்டுன்னு பறந்து வந்து ஒரு குண்டை போட்டு போயிட்டா. அதனால் போஜன் வந்து அதை நினைத்திருக்கிறான். இதை போன்ற அரிய கண்டுபிடிப்புகளினாலே நன்மை ஒரு புறம் என்றாலும் சிறு தீமை கூட இதனால் வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து முழுமையாக விமானம் செய்வது எப்படி அப்படிங்கிற அந்த விஷயத்தை, தான் தெரிந்து கொண்டு செய்த விஷயத்தை அவன் முழுமையாக அந்த சமராங்கண சாஸ்திரத்தில் எழுதி வைக்கலை. இதையும் பெரியவர் சொல்லுகிறார். அதை கேட்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் வந்து குறிப்பாக வாகர்கர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். அதற்கு பிறகு அவர் சீதாராமையரிடம் சொன்னார், மகத்தான ஒரு மனிதர் இவர், மனிதர் என்று சொல்லுவது கூட ரொம்ப குறைவு, இவர் ஒரு மிகப்பெரிய ஞானி, இவருக்கு தெரியாத ஒன்றே இல்லை, நான் இவரை வந்து சாதாரணமாக நினைத்து கொண்டு வந்துவிட்டேன், இவர் என்னை ஒன்றும் இல்லாதவனாக ஆக்கிவிட்டார், எனக்கு வந்து கர்வ பங்கம் ஏற்பட்டு விட்டது, நாம் வந்து ஒரு ஆன்மீகம் சன்னியாசிக்கு ஆன்மீகம் வழியில் செல்லுகின்ற ஆன்மீக வழியில் செல்லுகின்ற ஒரு சன்னியாசிக்கு ஆன்மீகத்தை கடந்து என்ன தெரியும், அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று ஒரு கருத்து. அந்த கருத்தின் மேல் இவரால் இன்றைக்கு மிகப்பெரிய இடி விழுந்துள்ளது. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை எனக்குள்ளே மகாபெரியவர் உருவாக்கி இருக்கிறார் என்று வாகர்கர் வந்து சீதாராமையர்கிட்ட சொல்கிறார். இதெல்லாம் வட இந்தியாவில் மகாபெரியவர் யாத்திரை மேற்கொண்ட சமயங்களில் நிகழ்ந்த சம்பவங்கள். இவைகளெல்லாம் பெரியவரோடு நிறைய அணுக்க தொண்டர்கள். அது போக இப்பொழுது நான் இன்றைக்கு கடந்த இரண்டு நாட்களாகவும் இன்றைக்கும் பகிர்ந்து கொண்ட இந்த செய்திகளை எல்லாம் இவர்கள் இருவரும் எல்லோருக்கும் சொல்ல போகத்தான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இதை ரா வெங்கடசாமி என்கின்ற அன்பர் தான் எழுதின நூலில் பதிவு செய்திருக்கிறார். பெரியவரை பற்றி நிறைய புத்தகங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதில் சேலத்தைச் சேர்ந்த அன்பர் ரா வெங்கடசாமி எழுதிய புத்தகமும் ஒன்று. பெரியவர் பால் மிகப்பெரிய பக்தி கொண்டவர். பெரியவர் இல்லம் என்று சேலத்தில் காந்தி ரோட்டில் ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்கு பின்பக்கத்தில் இவரும் வசிக்கிறார். ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம், அதை அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் இதை போன்ற தகவல்களை எல்லாம் திரட்டி தந்திருக்கிறார். ஒரு அற்புதமான செய்தி அல்லவா இது. தொடர்ந்து சிந்திப்போம். காம கோடி குருவே.